வணக்கங்க வியூவர்ஸ்க்கு, இன்னைக்கு என்ன பேட்டர்ன் டைப் பிளவுஸ் காட்ட போறீங்க நீங்க? இன்னைக்கு இந்த ஹால்டர் நெக் பிளவுஸ் காட்டலான்னு இருக்கேன். இந்த ஹால்டர் நெக்ன்றது ரொம்ப ஃபேஷனபுளா நல்லா இருக்கும் போடுறதுக்கு. இந்த ராதிகா மேடம் எல்லாம் கூட நிறைய சீரியல்லாம் இந்த நெக்கு போட்டிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச் லுக்கு தெரியும். நதியா மேடம் கூட இந்த ஹால்டர் நெக்கை தான் போடுவாங்க அதிகமாக. அதனால் சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். இந்த ஹால்டர் நெக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச் லுக்கு இருக்கும். இது அந்த க்ளோஸ் நெக் பிளவுஸ் மாதிரி தான் இருக்கும், பட் கட்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது அவ்வளோதான், மற்றபடி ரொம்ப அழகாக. இதில் வந்து பாட்டன் மாதிரியும் பண்ணலாம், இது ஹார்ட்டின் ஷேப்லேயும் பண்ணலாம். இது விதவிதமான நம்ம ஸ்வீட் ஹார்ட் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தட்லேயும் நம்ம நெக்கு தைக்கலாம். சில மெத்தடு இல்லை ரவுண்டு நெக்காகவும் தைக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு இதை லுக்கு அழகாக இருக்கும். இது பாட் நெக்குன்னு வாங்க பாருங்கள், பாட் மாதிரி தைக்கிறது, அந்த ஷேப்லேயும் நம்ம இதை கொண்டு வரலாம். இப்போ இதில் வந்து நம்ம இது கூட லேஸ் கூட வச்சு இந்த நெக்குக்கு நம்ம இன்னும் எடுத்து காட்டுறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணலாம். பிளெயின் பிளவுஸாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி வச்சு பார்டர் வச்சுங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஆமாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இது. பட் நான் டிசைன் பிளவுஸாக இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவும் இதில் ஸ்டிச் பண்ணலை. இந்த இதில் வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் க்ளோஸ்டாக தெரியும் இந்த பிளவுஸு. நெக்குக்கு இதுக்கு மேலே நம்ம அந்த ஷர்ட்டில் தவற மாதிரி எக்ஸ்ட்ராவாக வரும், அதனால் உங்களுக்கு பேக்கும் ஃபுல்லும் கவர் ஆகும், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் இதை வந்து ஃபேஷனபுளாக இருந்தது, யூ நெக்கு வி நெக்கு அப்படியெல்லாம் நம்ம பிளவுஸை போட்டிருந்தோம். அந்த மெத்தடில் தான் இதுவும் வரும், அதனால் நமக்கு ஓப்பன். இப்போ புது மாடலில் போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி இதை தைச்சேங்க நான். இந்த காலர் ஈஸியாக இருக்குங்களா ஸ்டிச் பண்ணிவிட்டு? அப்புறம் நீங்கள் இதை தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிடுவீங்களா? ஆமாம், இது தனியாக இல்லை, கட் பண்ணும்போதே இந்த பிளவுஸுக்கு நம்ம எப்படி ஆர்டினரி பிளவுஸ் நம்ம தைக்கிறோம் பாருங்கள், அந்த மெத்தடில் தான் தரணும். ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து ஹைட் வந்து ஒரு மூணு இன்ச்சு, மூன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் இங்கே வெட்டணும். நம்ம வெட்டி இந்த நெக்குக்காக இந்த விட்த் வந்து நம்ம மூணு இன்ச்சு தான் வச்சுக்கணும். மூணு இன்ச்சில் நம்ம இதை தைக்கும் போது நமக்கு க்ளோஸாக வரும், நெக்கோட சுற்றி ரொம்ப க்ளோஸாக வரும்போது இதை நல்லா அழகாக எடுப்பாக தெரியும். இந்த பிளவுஸு பார்க்குறதுக்கு அந்த நெக்கும் ரொம்ப அழகாக தெரியும், அந்த மாதிரி தான் தைக்கணுங்க. இது வந்து ஆர்டினரி பிளவுஸை விட இந்த நெக்கு வச்சு தைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதை வந்து எது ஒன்றும் ப்ராக்டிஸில் தான் நமக்கு அது தெரியும் ஈஸி கஷ்டன்றது. மற்றபடி ரொம்ப சுலபமான மெத்தடு தான் இந்த பிளவுஸ் தைக்கிறது கூட இந்த இது. அதே மாதிரி இந்த இது தைக்கும் போது நமக்கு வந்து ஹைட்டு, இதை வந்து விட்த்து வந்து எப்போவுமே வந்து 6 இன்ச்சு ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா 5.5 இதை வச்சுப்போம். இதுக்கு வந்து ஃபுல்லு 7 இன்ச்சுக்கு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதே மாதிரி இல்லை இந்த ஆர்ம் ஹோல் கூட 6.5க்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து கை தூக்கும்போது இதும்போதெல்லாம் எதுவும் இங்கே சுருக்கங்க அதெல்லாம் வராமல் ரொம்ப அழகாக தெரியும் அந்த பிளவுஸு. அதுக்கு இது ஒன்று தான் அந்த இதில் பழைய மெத்தடில் தான் தைக்கிறது. அந்த யூ நெக்கு வி நெக்கெல்லாம் நாங்கள் காலேஜ்